ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவாலாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு சென்னா மசாலா எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் கொண்ட கடலை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு 5 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 hours ஊற வச்சு எடுத்து இதை குக்கரில் வேக வைக்க போறேன். இப்போ இதை குக்கரில் ஒரு 4 விசில் போட்டுக்கலாம். இந்த கடலை வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையா, நான் 2 பல்லாரி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பரிசு பரிசாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி, 4 பூண்டு எடுத்திருக்கேன். இங்கே தேவையான மசாலா வத்தத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச பல்லாரியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். இப்போ கொஞ்சமாக வதங்கிருச்சு. இது ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பதத்துக்கு தான் கொண்டு வர போகிறோம். இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போட்டுக்கிற மசாலா வந்து கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நறுக்கி வச்ச தக்காளி, இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். மசாலா ரெடி ஆகிட்டு இதை நம்ம வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சி இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு, இது ஆறுனதும் அரைச்சி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ சென்ன மசாலா எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனை வச்சுட்டேன், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், அதனால் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக ஜீரகம், 2 பிரியாணி இலை. இப்போ இது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலாவுடைய தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். மசாலா கொதிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம கடலெண்ணெய் வேற உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அப்புறம் வேக வச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச கடலோட தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, அதில் தான் சத்து இருக்குது, அதோடு ஆட் பண்ணிக்கலாம்.
கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த திக் பதத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னோன்னா, ஒரு டம்ளர் எடுத்து கொஞ்சமாக அந்த கடலையை அமுத்தி விட்டுக்கலாம். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, கடலை கொஞ்சம் நசுங்கி நல்லா வெந்து நல்லா திக் பதத்துக்கு வரும். உங்களுக்கு பாதி கடலையை இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போது சென்னை மசாலா ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்னை மசாலா ரெடி ஆகிட்டு. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் பூரி பண்ணியிருக்கோம், இதுக்கு சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் தோசையோ சப்பாத்தியோ பூரியோ எது வேணாலும் பண்ணிக்கலாம், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.